தி ரூஸ்டர் நியூஸ் வழங்கும் குக்ரிக்கு நடிகை சாந்தினி கொடுத்த புகாரை தொடர்ந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன விசாரணை நடத்த போலீஸ் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறார் என்கிறதே மர்மமாக இருக்கு. சென்னையில 5 வருஷம் கணவன் மனைவி போல ஒரே வீட்டுல வாழ்ந்தோம்னு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது சினிமா நடிகை சாந்தினி அடையார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. மணிகண்டனால கர்ப்பமாகி 3 தடவை ஹாஸ்பிட்டல்ல அபோர்ஷன் செய்ததாக அதிர்ச்சி தகவலை அந்த புகார்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் டீட்டெயிலா அவங்களோட கம்ப்ளைண்ட்ல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு விவரமா தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கேளுங்க. இது தொடர்பா சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல விசாரணை நடத்துவதற்காக போலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. கருவை கலைக்கிறதுக்காக அபோஷன் மாத்திரைய ராமநாதபுரம்ல வாங்கினதா சாட்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத சாந்தினி ஷேர் பண்ணிருந்தாங்க. அதனால ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு தனிப்படை விரைந்திருக்கு. இதே மாதிரி பல ஆங்கிள் போலீஸ் விசாரணை நடத்தி வரும் நிலையில குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி உள்ள மணிகண்டன் கிட்ட விசாரணை நடத்துவதற்காக அவரை தொடர்பு கொள்ளும் போது அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியலன்னு தகவல் வந்திருக்கு. சென்னையில ஏதோ ஒரு இடத்துல அவர் தலைமறைவாகி இருக்கிறாருனும் காவல்துறை விசாரணைக்கு அவர் இதுவரை கோஆபரேட் பண்ணலன்னு காவல்துறை வட்டாரம் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. மணிகண்டன் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவரை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்த தேவை ஏற்படும்னு போலீஸ் வட்டாரங்கள்ல சொல்லிக்கிறாங்க. மணிகண்டன் எங்கேன்னு தெரியாததால இந்த கேஸ் உச்சகட்ட பரபரப்புல ஹாட் நியூஸா இருக்கு. அவரை எந்த நேரத்திலும் போலீஸ் கைது செய்வாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நடிகை சாந்தினி அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பொய் புகார் கொடுத்திருக்காங்கன்னு ஏற்கனவே மணிகண்டன் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி கிட்ட மணிகண்டன் மனைவி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதுல சாந்தினியால அவங்களோட குடும்பத்திற்கு தேவையில்லாத மைண்ட் டார்ச்சர்னும் சாந்தினியோட புகார்லாம் உண்மையே இல்லைன்னு தெரிவித்திருக்காங்க. இப்படியே புகார மறுத்து வந்த நிலையில காவல்துறை விசாரணைக்கு ஏன் மணிகண்டன் ஆஜராகவில்லை என்பதுதான் இப்போது எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அப்புறம் கொரோனா பரவல் இது எல்லாம் கருத்தில் கொண்டு கூடுதல் தடுப்பூசிகளை விரைவாக வழங்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலோட வேகம் மெல்லமா குறைந்து வருது. இதையடுத்து தடுப்பூசி போடுற பணிகளை எல்லாம் மாநில அரசு வேகப்படுத்தியிருக்கு. இருந்தாலும் கூட மாநிலத்தில் தேவைக்கு ஏற்ற மாதிரியான தடுப்பூசிகள் இல்லாததால தடுப்பூசி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டுக்கு கூடுதல் தடுப்பூசிகளை குவிக்கா வழங்க வேண்டும்னு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது சம்பந்தமா மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு ஸ்டாலின் எழுதியிருக்கிற கடிதத்துல செங்கல்பட்டுல அமைந்திருக்கும் தடுப்பூசி உற்பத்தி தொழிற்சாலைய சீக்கிரமா செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்னும் இப்போ தடுப்பூசிக்கான தேவை அதிகரித்து இருக்கணும், அதனால இது சம்பந்தமா மத்திய அரசு விரைவாக அவங்களோட முடிவை அறிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 1 மாதத்துல அரசு எடுத்திருக்கிற பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக தடுப்பூசி அச்சம் மக்களிடம் அகன்று இருக்கு. மக்கள் இப்போ தடுப்பூசி போட்டுக்கிறதுல அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. இதனால மாநிலத்துல தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அப்புறம் கொரோனா பரவல் ஆகியவற்றை சிந்தித்து தடுப்பூசிகள் ஒதுக்கப்படலன்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு மூலமாகவோ இல்ல பிற வழிகள் மூலமாகவோ உடனடியாக 50 லட்சம் கொரோனா தடுப்பூசி டோஸுகளை சிறப்பு ஒதுக்கீடாக ஒதுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட 16.74 லட்சம் டோஸுகளை காட்டிலும் கூடுதலாக 25.84 லட்சம் டோஸுகளை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் முன்பு குறைவான தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்ததை சரி செய்ய ஏதுவாக 50 லட்சம் தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கையிருப்பில் இருந்த அனைத்து தடுப்பூசிகளும் கிட்டத்தட்ட முழுமையாக பயன்படுத்தி விட்டதால தடுப்பூசி பணிகள் மாநிலத்தில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதே போல ஜூன் மாதத்திற்கான தடுப்பூசியை முதல் வாரத்திலேயே அனுப்பிவிட வேண்டும் கேட்டிருக்கிறாரு. இதன் மூலமா தடுப்பூசி பணிகள் எந்த பாதிப்பும் இல்லாம தொடர்ந்து நடைபெறும்னு ஸ்டாலின் அவரோட கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழகத்துல கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த மே 24ஆம் தேதி தளர்வுகளற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. முதல்ல மே 31 வரை அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு அப்புறம் ஜூன் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. அதில் மல்லிகை காய்கறி கடைகளுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தளர்வுகளற்ற ஊரடங்குக்கு பிறகே மாநிலத்துல வைரஸ் பரவல் குறைய தொடங்கியிருக்கு.
கேஜிஎஃப் படம் மூலமா உலக புகழ் அடைந்திருக்கும் கன்னட நடிகர் யாஷ் கொரோனா காரணமாக போட்டிருக்கும் லாக்டவுன்ல பசியால வாடி சினிமா தொழிலாளர்கள் யாரும் உயிரிழக்க கூடாதுன்னு சூப்பரான உதவி செய்திருக்கிறாரு. கன்னட திரையுலகை சேர்ந்த சினிமா தொழிலாளர்கள் 3000 பேருக்கு தலா 5000 ரூபாய் நிதி அளித்து மாஸ்க் கட்டியிருக்கிறாரு. மனுஷன்னா இப்படி இருக்கணும்னு ராக்கி பாயோட ரசிகர்கள் அவரை கொண்டாடி வராங்க. முதல் அலையை விட இரண்டாம் அலையில ஏகப்பட்ட இந்திய உயிர்களை கொன்று குவித்து வருது கொரோனா வைரஸ். கொரோனாவை கட்டுப்படுத்த அந்தந்த மாநில முதல்வர்கள் ஊரடங்கை போட்டு அவங்க மாநில மக்களை காப்பாற்றி வரும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. கொரோனா வெளியே வந்தாதானே கொல்லும், ஆனா பசிங்கிற அரக்கன் வீட்டுக்குள்ளே சென்று கொள்வான் அப்படின்னு ஏகப்பட்ட வைரல் மீம்கள் பல பேர் பசியில வாடியதை பார்த்த பின்புதான் உருவாக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் சினிமா பிரபலங்கள் பலரும் பொதுமக்களுக்கும் அவங்களோட திரையுலகை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் இந்த லாக்டவுன் நேரத்துல உதவி வராங்க. இந்த நிலையில கேஜிஎஃப் படத்தோட நாயகன் ராக்கி பாய் கன்னட சினிமா தொழிலாளர்களுக்கு அவரால் முடிந்த பல உதவிகளை இந்த லாக்டவுன் நேரத்துல செய்து வராரு. அதுல இப்போ 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரும் உதவிய பல குடும்பங்களுக்கு அவர் செய்திருப்பது பாராட்டுகளை அள்ளி வருது. கன்னட திரையுலகில் டவுன் லெவல்ல வேலை பார்த்து வரும் சினிமா தொழிலாளர்கள் 3000 பேரின் குடும்பத்துக்கு தலா 5000 ரூபாய் நிதியை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டு இருக்கிறாரு. இந்த லாக்டவுன் காலத்துல சினிமா துறை மொத்தமாக மூடியுள்ள நிலையில பசியால யாரும் வாடக்கூடாதுன்னு இந்த ஒரு ஸ்டெப்ப அவர் எடுத்திருக்கிறாரு. கேஜிஎஃப் 2 படத்தோட ரிலீஸுக்காக ரசிகர்கள் காத்திருக்கும் இந்த நிலையில நடிகர் யஷன் இந்த மனிதாபிமான மிக்க செயல் நாடு முழுவதும் உள்ள ராக்கி பாயின் ரசிகர்களை ராயல் சலிட் அடிக்க வைத்திருக்கு. ஏகப்பட்ட பிரபலங்களும் ரசிகர்களும் நடிகர் யஷன் நல்ல மனதை பாராட்டி வராங்க. மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி ரூஸ்டர் நியூஸ். மீண்டும் நாளைக்கு உங்க விஜி குக்கிற குக்கோல புது செய்திகளோட வரேன். பாய்.